இந்த குரு நாடகத்துல ரெண்டு குடும்பத்தார காண போறோம். இவங்க தான் மிஸ்டர் டாம் அண்ட் ஜெரி ஃபேமிலி. என்ன பேரை கேட்டவுடனே கெஸ் பண்ணியிருப்பீங்களே, கார்ட்டூனில் பார்க்குற மாதிரி டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட மாட்டாங்க. எப்படி தான் நடந்துப்பாங்கன்னு நாம் பார்க்கலாம். அதாவது காலையில் ஜாகிங் போகிறதுலேருந்து நைட்டில் டாகி வச்சுச்சா கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் எல்லாமே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கிறது தான் இவங்க வேலையே. நம்ம டாம் ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா, டாம் அமெரிக்காவில் இருக்கிறாரு. அங்கேருந்து வருஷத்துக்கு ஒன்ஸ் தான் வருவார். ஆனால் அடிக்கடி கிஃப்ட்ஸ் அனுப்புவார். மொத்தத்தில் ரொம்ப ஹைஃபையான இங்கிலீஷ் பேசுகிற குடும்பம். நம்ம ஜெரி ஃபேமிலியில் ஜெரி நல்லா சம்பாதிக்கிறாரு, சுயமாக யோசித்து எதையும் செய்ய மாட்டார். அக்கம் பக்கம் பார்த்து நடக்கிறத பார்த்து தான் வாழ்கிறதே வழக்கமாகவும் பழக்கமாகவும் வச்சுருக்கிறாரு. நானே சொல்லிகிட்டு இருந்தா எப்படி, நீங்களே பாருங்களேன். காட்சி ஒன்று ஜெரியின் வீட்டில். எல்லாரும் காலையில் எழுந்த உடனே காப்பி தான் குடிப்பாங்க. இவங்க எப்படி காப்பி அடிக்கிறாங்கன்னு பாருங்களேன். கொஞ்சம் ஏனுங்க, நேரமாய் போச்சுங்க. எனக்கு அந்த இங்கிலீஷ் பேப்பரை பார்த்துட்டு இருக்கீங்க, படத்தை மட்டும் தானே பார்ப்பீங்க? ஒரு வார்த்தை படிக்க தெரியுமா உங்களுக்கு? ஆனா என்னமா, வேற வேற பக்கத்து வீட்டுல எல்லாம் கிளம்பிட்டாங்க, அக்கம் பக்கத்துல எல்லாம் கிளம்பிட்டாங்க, கிளம்பு 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 கிளம்புங்க. ஐயோ கிளம்பிட்டாங்களா என்ற ஷூ என்ன காணும்? வாக்கிங் போறதுக்கு ஒரு ஷூ வேற. பாத்துக்கப்பா, நம்ம கொண்டாடிய பாத்துக்க. வாக்கிங் போனா கொண்டாடிய பார்த்து கத்துக்க. ஷூ வேற. எனக்கு போயிட்டு வரணுங்க. ஆ சரி போயிட்டு வா. போக்கி புயல் வேற அடிக்குதான். பாத்து எனக்கு உங்களை தானுங்க வந்துட்டீங்களாங்க வேலையில இருந்து? வந்துட்டோம் வந்துட்டோம்மா. இருங்க, ஷூ வேற கழட்டி போட்டு மறந்து போட்டேன். வாக்கிங் போனா ஷூ கழட்ட தெரியாதா என்ன உனக்கு? சொல்லுங்க, பிள்ளைங்களை தேடிட்டு இருக்கீங்களாக்கு? பிள்ளைங்க என்னங்க, என்ன ஒரு பிள்ளைங்களையும் உன்னை காணும் வேற. நான் தேடி பிள்ளைங்க நம்ம பக்கத்து வீட்டுக்கு போயிருக்குங்க. என்ன எதுக்கு பக்கத்து வீட்டுக்கு? பக்கத்து வீட்டு பிள்ளைங்களாம் இங்கிலீஷ் சூப்பராக பேசுதுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நாலு வார்த்தை பேச தெரிஞ்சா போதும்லங்க. உங்களுக்கும் ஒரு வார்த்தை தெரிய மாட்டேங்குது, எனக்கும் ஒரு வார்த்தை தெரிய மாட்டேங்குது. எனக்கு நாலு வார்த்தை தெரியும். தெரியுமா? நீ உனக்கு ஆனால் ஒன்றும் சொல்லி கொடுக்க மாட்டேங்குது. எனக்கே ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்ததில்ல. நம்ம பிள்ளைங்க பேசுவோம் கத்துக்கப்பா. சரிங்க. ஆட்டுக்குடல் மாதிரி இருக்கு. தெரியலமா அந்த பிள்ளைக்கு கேளு. சரிமா. கிரீட்டி கிரீட்டி, இது என்னதுடி? இட்ஸ் பாஸ்தா. அம்மா பாஸ்தாவாம்மா? என்னக்காண்டு உங்கள் அம்மா பாஸ்டிங்க? அதான் பைபிள் வச்சுறாங்க போல. ஐயோ ஆன்ட்டி, இது பாஸ்தா. எங்கள் மம்மிக்கு ஃபாஸ்டிங்னால என்னன்னு தெரியாது. ஐயோ, இது பேருக்கு பாஸ்தாவா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சோறு குழம்பு தான் கண்ணு. இதெல்லாம் கண்ணில் கூட பார்த்தது கிடையாது. சரிங்க, நான் கிளம்புறேனுங்க. நேரமாயிடுச்சுங்க. இந்த பிள்ளைங்களை சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ரொம்ப சந்தோஷம். சாயங்காலமாச்சு இந்த பிள்ளைங்களை டியூஷனுக்கு போன பிள்ளைங்களை ஆளையே காணும். எங்க இந்த பிள்ளைங்களை காணும்? பிள்ளைங்க வர நேரமாயிடுச்சு. ஆட இந்த வருதுங்களா பிள்ளைங்க? என்னம்மா இங்கிலீஷ் பேசதே வருதுங்க. வாங்க கண்ணுங்களா, வாங்க. எங்க டியூஷன்ல இருந்து வரீங்களாக்கு? என்ன கண்ணுங்களா, நீங்களும் இங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எங்க மேம், எங்க மாம் ஹேர் கட் பண்ணதுக்கு பியூட்டி பார்லர் போயிருக்காங்க. அவங்க வரதுக்கே நாங்கள் இங்கே தான் இருக்கணும். ஓ, உங்க அம்மா முடிவெட்ட போயிருக்கலாக்கு, பியூட்டி பார்லருக்கு. ஆண்டிக்கு ஒரு ஜோலி இருக்கு, போயிட்டு வரேன் கண்ணு. வீட்டில் சண்டை படாமல் விளையாடிட்டு இருங்க. ஏ செல்லம்மா, எங்கம்மா போன? நீ பக்கத்து வீட்டில் பிள்ளைங்களாம் வந்து விளையாடி நடக்குது. ஐயோ, எங்க பூக்கு போனான்னு தெரியல. அடப்பா, ஐயோ. ஹலோ, ஏமா ஏமா சீக்கிரமா. இது யாரு இந்த வீட்டுக்குள்ள போறாங்க? வாங்குங்க, உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தீங்களா? ஆமாங்க. வாங்க வாங்க. நான் எப்பவும் பார்லர் போறது வழக்கம். ஓ, முடி வெட்டினீங்களா? ஆமா.
அப்படிங்களா? முடிவெட்டுனீங்களா கே? ஆமாங்க. முடிவெட்டுனீங்களா கே? பிள்ளைங்களை கூட்டிட்டு போங்க. சரிங்க. கிரீட்டி டிஃபனி வாங்க போலாம். என்னங்க மேலே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல மண்டை மட்டும் இருக்குது, அந்த மண்டை மேல இந்த கொண்டைய காணமே. கொண்டை எல்லாம் பேசுன மாதிரிச்சுங்க. இதாங்க இப்போதைக்கு பேசுனு. இது யாருமா உனக்கு சொல்லி கொடுத்தது? எல்லாம் பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. பக்கத்து வீடு பக்கத்து வீடு நேருங்கிறிய சொந்தமா யோசிமா. நம்ம பாசையே மாற போறதுங்க. சரிமா சரி. என் பேரு செல்லமா இல்லைங்க? செல்லானுங்க. சுருக்கமா சுருக்கி வச்சுங்க செல்லானு. செல்லா காட்சி மூன்று. மேடம் மேடம் கொரியர். எஸ் கமிங். என்ன மேடம் கூப்பிட்டுனே வர மாட்டேன்றீங்க? வந்துட்டே இருக்கேன்ப்பா. என்ன மேடம் ஒரு சைன் போடுங்க. கண்டிப்பாக போடுறேன்ப்பா. தேங்க்ஸ் மேடம். ஆ ரொம்ப நன்றி. ஏய் டிஃபனி கிரீட்டி நீங்க வாங்க. அப்பா ஃபாரின்ல இருந்து என்ன அனுப்பிருக்காங்க பாருங்க. வாங்கி போடுங்க. என்னமா நீ வெள்ள கலரா இருந்தா ரோபோ வெள்ளி சில வெள்ள சில. ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோம் டியர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் அனுப்பின கிஃப்ட் வந்துச்சுங்களா? இப்போதான் டியர் வந்தது. ஓ சூப்பர். உனக்கும் பிள்ளைக்கும் ரொம்ப பிடிக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 hour வந்து அது சார்ஜ் போடுங்க. ஓ ஓகே டியர். அது சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே டியர். ஸோ இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஸோ அப்புறம் பேசலாம். சீ தென். ஓகே பாய். டிஃபனி கிரீட்டி 1 day இது வந்து சார்ஜ் போட்ட பிறகு நம்ம யூஸ் பண்ணலாமா? சூப்பர்ல. ஆமாம் மம்மி. மம்மி இங்கே சார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன், இதை எதுவும் நோண்டாதீங்க சரியா? ஏய் நம்ம இந்த ஃபோட்டோ எடுக்கலாமா? செல்ஃபி எடுக்கலாமா? ஆ வா. ஆ அது சிரிக்காது, நம்மளே சிரிப்போம். இப்படி வையன். வாட்ஸ்அப்பில் போகலாமா? இல்லை 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 ஃபேஸ்புக் தான் கரெக்டாக இருக்கும். இது மேலே ஹோம்ஒர்க் பண்ண சொல்லலாமா? கிளாரி இது கொண்டு வெஸ்லி ஹோம்ஒர்க் பண்ண. ஹோம்ஒர்க் பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டட். வாம் 2 minutes ஹோம்ஒர்க் முடிச்சிருச்சு. ஏய் நம்ம இப்போ இதில் மெமரைஸ் பண்ண சொல்லலாமா? வெஸ்லி இந்த புக்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ண. இவிஎஸ் கிளாஸ் ஒர்க் கம்ப்ளீட்டட். இங்கிலீஷ் கிளாஸ் ஒர்க் கம்ப்ளீட்டட். தமிழ் கிளாஸ் ஒர்க் கம்ப்ளீட்டட். பரிசுத்த வேதாகமம் கம்ப்ளீட்டட். வா இது 2 minutes எல்லாத்தையும் ரீட். வா நம்ம போய் ரூத் கிட்ட சொல்லலாமா? ரூத்? ஆ வரேன் கிரீட்டி. என்ன கிரீட்டி? எங்க வீட்டில் ஒரு செம்ம ரோபோட் வந்துக்க தெரியுமா? அது ரோபோட்டா? எங்க மம்மி வெள்ளி செல்லன்னு சொன்னாங்க. அது ரோபோட் தான். நாங்கள் கொடுத்து எல்லாம் ஒர்க்கையும் முடிச்சிருச்சு. நாங்கள் ஹோம்ஒர்க் கொடுத்தோம்மா, டக்குன்னு எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிருச்சு. நாங்கள் மெமரைஸ் பண்ண கூட புக்ஸ் நிறைய கொடுத்தோம், எல்லாத்தையும் சூப்பராக முடிச்சிருச்சு. நாங்கள் திருப்பி என்னோட ரோபோட் கிட்ட போக போகிறோம். பாய் பாய். என்ன பிள்ளை ரூத்து, கிரீட்டி வீட்டில் ஒரு ரோபோட் வந்திருக்கு மம்மி. ரோபோ? அது வெள்ளி செல்ல இல்லையா? இல்லை மம்மி. என்னமா நான் ரொம்ப டயர்டா வந்து இருமா, என்ன வேணும் சீக்கிரம் சொல்லி சொல்ல.
டயர்டா வந்திருக்கீங்க சரிதான். நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இருக்கோங்க. என்ன முக்கியமான விஷயம்? கரெக்டா சீக்கிரமா சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, நம்ம பக்கத்து வீட்டை பத்தி தான். நம்ம தான் பக்கத்து வீட்டை பார்த்து தானே எல்லாமே பார்த்து பண்ணிடுறோம். ஆமாங்க, அந்த வெள்ளி செல்ல ஒண்ணு சொன்னல்ல, சொந்தமா எதுவுமே பண்ணல. அது வெள்ளி செல்ல இல்லைங்க, ரோபோ. அது எல்லா வேலையும் செய்துங்களாம். அந்த வெள்ளக்கல்ல பாத்தியா? அதுவா? அதேதான். அதே மாதிரி நம்மளும் ஒண்ணு வாங்கிடலாங்க. அப்பவே நினைச்சேன் ஏதோ ஒண்ணு நடக்குதுடா பாய். வாங்கிடலாங்க, ஒண்ணு பண்ணுவோம். நீங்க வந்து ஃபாரின் போயிட்டீங்கன்னா அது மாதிரி ஒண்ணு வாங்கிடலாம். இரு, நான் யோசிக்கிறேம்மா. ஃபாரின் போடுமா? சரி, நான் பாரின் போய் தான் நினைச்சிருந்தா. நாங்க முடிவே பண்ணிட்டோங்க. பிள்ளைங்க சொல்லுங்களேண்டி. அப்பா பிளீஸ் பா, எங்களுக்கும் அந்த மாதிரி ஒன்று வேணும்பா. அம்மா தான் சொல்றானே, நீ வேற சொல்லி நடக்கிறீங்களாப்பா. அப்பா பிளீஸ் பா. சவுண்டா சொல்லுடா. பிளீஸ் பா. ஆ ஓகே, சரி நான் பார்க்குறேன். பாரின் போனாலாம் அதெல்லாம் சரியாக வராதுப்பா. நீ பக்கத்து கிட்ட பார்த்துட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா அவங்களுக்கு வசதி இருக்கு, அவங்க பண்ணிக்கிறாங்க. நான் என்னங்க, நான் பண்ணுறது தப்பா? ஒரு ஆசையாக ஒரு பொருள் கேட்குறேன். நீ பார்த்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ செல்லா வச்ச. அது ஓகே, அப்போ நாளைக்கே போயிருங்க பாரின்க்கு. நான் யோசிக்கிறேன், பார்க்குறேன். வாங்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம். சரிங்க. ஓகே. காட்சி நான்கு, ரோபோவின் ஊழியம். மம்மி, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல கிறிஸ்மஸ்க்கு பர்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்மளும் பர்சேஸ் பண்ணலாம் மம்மி. கண்டிப்பா வாங்க. கட்டலாமா? ஆமா இது நல்லா. வாவ், சூப்பரா இருக்கே. திஸ் இஸ் ஆல்சோ நைஸ். வாவ், எக்ஸலென்ட் டார்லிங். வாவ். இதுவும் நல்லா இருக்கு. இது நம்ம இதை விட்டுட்டு வேற பார்க்கலாமா? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதத்துல போட்டிருக்கு. டைம் வேஸ்ட் பண்றீங்க, டைம் வேஸ்ட் பண்றீங்க. லெஸ்லி, ஷட் அப் லெஸ்லி. இது பார்க்கலாமா? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பைபிள்ல போட்டிருக்கேன். டைம் வேஸ்ட் பண்றீங்க, டைம் வேஸ்ட் பண்றீங்க. ஓ ஷிட். வெஸ்லி, கிரிட்டி, இந்த வெஸ்லியை கொண்டு போய் ரூம்ல போடு. உன்னால தூக்க முடியாது, நானே வரேன், இரு. வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஆ வரலாமா? ஆ வாங்க. ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர். ப்ரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் யாருன்னு தெரியலையே. நான் ஒரு ஊழியக்காரமா. ஓ, எல்லோருக்கும் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் ஒரு ஊழியத்தை நடத்திட்டு இருக்கோம். ஆ உட்காருங்க, சொல்லுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஆசீர்வாதத்துக்காக ஊழியத்துலேருந்து நாங்கள் வரோம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஒரு வீடாக நாங்கள் போய் சந்திச்சு ஒரு தடவை நடத்திட்டு வரோம் நாங்கள் இந்த ஊழியத்தை. நாங்கள் ஒரு ஒரு இந்த பக்கமாக கடந்து வரப்போ இந்த வீட்டை நாங்கள் பார்த்தோம், முன் வீட்டை நாங்கள் பார்த்தோம். அங்கே ஸ்டார் கட்டியிருந்தது வீட்டுக்கு. ஓகே ஓகே. நாங்கள் முன் வீட்டை போய் பார்த்தோம், பார்த்த உடனே அங்கே பார்த்தா பூட்டு போட்டிருந்தது. சரி, இந்த வீட்டுக்காக நாங்கள் வந்தோம். சரி, உங்களை அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் ஒரு இந்த ஆசீர்வாதம் என்ற ஊழியத்தை எங்கள் ஐயா நடத்திக்கிட்டு வர்றாரு. இந்தாங்க, இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு நபராகவும் கலந்துக்கலாம், இல்லை குடும்பமாகவும் கலந்துக்கலாம். இதுக்கு காணிக்கை வந்து ஒரு நபருக்கு 5000 ரூபாய். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று பைபிளில் போட்டிருக்கேன். இலவசமாய் கொடுங்கள். ப்ளீஸ் கீப் குவாய்ட். வெஸ்லி, நீங்கள் சொல்லுங்கள். சாரி. இல்லை, இந்த மாதிரி நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் வேணுன்றதுக்காக நாங்கள் காசு வாங்கல, ஊழியத்துக்காக தான் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக. வேற இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று பைபிளில் போட்டிருக்கேன். இலவசமாய் கொடுங்கள் ப்ளீஸ். சரிங்க சிஸ்டர், நான் கிளம்புறேன். இல்லை இல்லை சிஸ்டர், இல்லை வேண்டாம், நான் இன்னொரு நாளைக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன். ஓ வெஸ்லி, நீ வரவங்க முன்னாடி என்னை நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க. அவங்களுக்கு தெரியாதா வசனங்களா? நீ சொன்னாதான் தெரியுமா? உனே இனிமே ஒரு வழி பண்றேன், வா. மெதுவாக கூட்டு போங்க. மனதை மாற்றும் ரோபோ. இந்த ரோபோவால் பயங்கர டென்ஷனாக இருக்குது. அவர் என்னமோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னார். இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. இதை என்ன பண்ணலாம்? நல்ல விலைக்கு விற்றுடலாமா? அது வேண்டாம். என்ன பண்ணலாம்? இருக்கவே இருக்காங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க. ஓசியில் ஏதோ கொடுத்தாலும் தான் வாங்கிக்குவாங்களே, அவங்கக்கிட்ட கொண்டு போய் தள்ளி விட்டுடலாம். ஃபாரின் போக சொன்னவர் போகவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, போகிறேன் போகிறேன்றாங்க, ஆனால் போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கான ஒரு முயற்சியும் எடுக்கிறது கிடையாது. என்ன பண்றது, எங்க போய் கேட்டு பார்க்கலாம் அந்த ரோபோவை? ஃபாலோ மீ விஸ்லி. யார் ஃபாலோ பண்ணனும்? ஃபாலோ பண்ணனும். பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க. பக்கத்துல அந்த ரோபோ வர வருது போல.
வாங்க வாங்க வாங்க. ஆமா சிரிச்சுட்டே பேசுறாங்க. நல்லா இருக்கீங்களா? ஆமா நல்லா இருக்கும். உட்கார். பார்த்து ரொம்ப நாளாச்சு. வாங்க உட்காருங்க. ரொம்ப நன்றி. இது உட்காருமா? இல்ல 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 அது நிக்கும் பரவாயில்ல. ஓ அது உட்காராதா? உட்காராது. இது உங்ககிட்ட கொடுக்கலாம்னு வந்தேன், ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி. சின்ன கிஃப்டா? எதுவும் கையில எதுவும் இல்லையே. இல்ல இதுதான் ஒரு சின்ன கிஃப்ட்னு சொன்னேன். இதையா சின்ன கிஃப்ட்னு சொன்னீங்க? எங்களுக்காகவா? ஆமா பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க, அங்க வரும்போதெல்லாம் ரொம்ப விளையாடுவாங்க, அதனால உங்கள்ட்ட கொடுக்கலாம்னு வந்தேன். உங்க வீட்டுல கூட சின்ன பிள்ளைங்களா இருக்குதுங்க? இல்ல அவங்க நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால நீங்க வச்சுக்கோங்க. குழந்தைங்க வருத்தப்படுவாங்க. இல்லங்க இருக்கட்டும்ங்க. எவ்வளவு சொன்னா இருக்குதே. பாத்திரம் விளக்குமா, துணியை துவைக்குமா, எல்லா வேலையும் செய்யுமாமே. ஆனால் நம்ம அந்த வேலையெல்லாம் நம்மளே செஞ்சுக்கலாம், வேற ஏதாவது கேட்கலாம். என்னங்க? சொல்லுமா செல்லா. நீங்க இனிமே போக வேண்டியது இல்லைங்க, ஃபாரினும் போக வேண்டியது இல்லை, எங்கேயும் போக வேண்டியது இல்லை. என்ன விசேஷமா ஒன்று சொல்ல? ரோபோ இருக்குதுல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, அதனால நீங்க ஃபாரின்லாம் எங்கேயும் போக வேண்டியது இல்லை, இங்கே இருக்கலாம். அது வேணாம்னு வச்சிருந்தாங்க, கடைசியில் தள்ளி விட்டாங்களா உங்கள்கிட்ட? யார் சொன்னது அப்படி? பார்த்தா அப்படிதான் தெரியுது. இது பேட்டரி இருக்குதான் தெரியல, சார்ஜர் இருக்குதான் தெரியல, சும்மா நின்று நடக்குது அது. இல்லைங்க நீங்க வேற, நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க. ஏன் அப்போ அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க? அதான் அதெல்லாம் தெரியாதுங்க நமக்கு. நமக்கு இது வேணும், அது கிடைச்சிச்சு, கரெக்ட்டா கட்டிட்டாங்க. ஓகே ஓகேமா, சரி வாங்க பண்ணுங்க. நீங்க போய் கடைக்கு போய், அது வெளிநாட்டு ரோபோ, பாஸ்தா பீசா தான் திங்கும், அது ஏதாவது வாங்கிட்டு வாங்க. பாஸ்தா பீசாவா? ஆமாங்க. பிரியாணியா திங்கும்? நீ என்னப்பா, நமக்கு அதெல்லாம் தெரியாதம்மா. இது எனக்கு தான்டா. பீசா எப்படிங்க இருக்கும்? ஏய் இது எனக்கு, ஏய் இது எனக்கு. ஏய் சண்டை போட்டு உடைச்சிராதீங்க. ஏய் இருமா இருப்பா இருப்பா, உடைச்சிராதீங்க. ஏன்பா ரோபோ, பிரியாணி சாப்பிடுவியா இல்ல வெள்ள சோறு திம்பியா இல்ல என்னப்பா சாப்பிடுவ? சார்ஜர் சாப்பிடுவேன். சார்ஜர் சாப்பிடுவியா? ஓ கரண்டா? நீனு தொட்டா சாக்கடிப்பியா இல்ல உங்களையே அடிப்பேன். சரி என்ன பண்ணலாம், கண்ணுங்களா நீங்க போய் படிங்க. இதுக்கு என்ன வேலை கொடுக்கலாம்? நீ எனக்கு எந்த வேலையும் செய்யலாம் வேண்டாம், எனக்கு ஒரு 10,000 ரூபா காசு கொடுக்குறியா? கொடுக்கணும். கொடுக்குறியான்லாம் ஆன்டைன கேட்டுக்கிட்டு. அது என் டேட்டால இல்லை. எப்பா டாட்டாவாது டேட்டாவாது, நீ காசு கொடுப்பா. பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறாக இருக்கும்னு பைபிளில் போட்டிருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதா? என்னப்பா சொல்கிற நீனு? சார் இதான் மனுஷன் இல்லையே, நம்ம எதுக்கு இதுவன் பேச்செல்லாம் கேட்கணும்? என்ன பண்ணுறது, பணம் ஆசைப்படக்கூடாதா நம்ம? சரி என்ன பண்ணுறது, இந்த ரோபோ நமக்கு ஒரு பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்குது. சரி 10 ரூபா கேட்டால் கொடுப்பியா? ஆசை இல்லை என்கிட்ட. ஐயோ இது வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு, ஒரு சளி பேச இல்லாமல் வந்திருக்குது. சரி நம்ம யோசிப்போம், அந்த ரோபோ வச்சு ஏதாவது உருப்படியாக வேலை. ரொம்ப டென்ஷனாக இருக்கிற. இல்லைங்க இந்த மிஷின் ஒன்று இருக்குல்ல, மிஷினு ரோபோ, அதை என்ன யோசிக்க வச்சிடுச்சு. பணம் கேட்டேன், ஒரு 10 ரூபா கூட கேட்டேன், இல்லைன்னு அடிச்சிருச்சு. மிஷின்கிட்ட கேட்டால் எதுப்பா பணம் கொடுக்கும்? அது அதுதான் எல்லாத்தையுமே செய்யுமே. என்ன வேலைலாம் செஞ்சுன்னு சொன்னாங்க? எல்லா வேலையும் செய்யுது, பாத்திரம் விளக்குமா, துணி துவைக்குமா, எல்லாம் பண்ணுமா. அது எப்படி காசு கொடுப்பான்? பைபிள்ல சொல்லியிருக்க வசனத்தெல்லாம் சொல்லுது. வசனம் சொன்னா பணம் கொடுக்குமா? இல்லை எனக்கு வந்து சொன்னதுல இருந்து அந்த வசனம் என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்ட்டு நானும் வாசிச்சிருக்கேன் இந்த வசனம், ஆனால் வந்து என்ன இவ்வளோ அளவு பாதிச்சதில்லை. ஒரு மிஷினே சொல்லுது பண ஆசைக்கு எல்லாம். இப்போ வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் இல்லைன்ற மாதிரி சொல்லுது அது. கொஞ்சம் யோசனை பண்ணி செய், வேற என்ன சொல்ல முடியும் உங்ககிட்ட? சரிங்க. அப்போ நான் இவ்வளோ நாள் செஞ்சதெல்லாம் தப்பா? பணம் ஆடம்பரம் அதெல்லாம் பக்கத்து வீட்டை பார்த்து காப்பி பண்ணதெல்லாம் தப்பா? ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், பக்கத்து விட்ட பார்க்காத பக்கத்து விட்ட பார்க்காதன்ட்டு. நீ கேட்க மாட்ற, கடைசியில் பாரு பணாசை பணாசை பணாசைன்னு வந்து நிற்குது. என்ன பண்ண முடியும் சொல்லு.
உணர்த்திருச்சு. நாம இந்த பூமியில வாழ்ற காலம் ரொம்ப சொற்பமான காலங்களே. ஆனால் மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு சொற்ப காலங்கள நாட்கள் வாழ்கிற இந்த பூமியில இருக்கிற காரியங்களுக்காக மட்டுமே நேரத்தை செலவு செய்கிறோம். நாம் நித்திய நித்தியமாய் வாழப்போகிற அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அசட்டையாக எண்ணுகிறோம். மத்தேயு 6:33 வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி நடக்கிறவர்களாய் இருப்போம். நம் வாழ்வில் கிறிஸ்துவின் பிறப்பை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ்.